40க்கு வந்து வெறும் 500 ரூபாய் தான். உங்களுக்கு பென் டிரைவ்லயே நீங்க 2160 பிக்சல் போட்டு செக் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம். என் ஹைட்டுக்கு இருக்கு 75 இன்சஸ். 42000 வெறும் 42000க்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட் ஸ்டார் இதெல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து OLED பேனல், 4K வித் இன்பில்ட் சவுண்ட் பார். சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 வாட் ஸ்பீக்கர். உங்களுக்கு 32ல இருந்து நம்ம வந்து 30 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறோங்க சார். முன் பணம் எதுவும் தேவையில்லை. IPS பேனலோட 30 வாட் ஸ்பீக்கரோட வாய்ஸ் ரிமோட் வந்துரும் உங்களுக்கு. மொத்தம் 3 இயர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினும் இருக்கு. அண்ட் கலர்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் கலர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். 43 இன்ச் நீங்க பிராண்டட் டிவில போறீங்கன்னா நார்மல் டிவி போனாலே 40,000 ரூபாய் வைக்கணும். நம்ம அதே டிவி வந்து இங்க மேக்ஸிமம் 43 வந்து 16,800 ரூபாய் தான் நமக்கு. வெறும் 3000 ரூபாய் கொடுத்து இது வாங்கிக்கலாம். ஆமா, பார்சல்ல வந்து 0% டேமேஜஸ் இல்லாம நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஃப்ரேம்லெஸ் நம்ம போது உங்களுக்கு H2H பேனல் வந்து க்ளீனா தெரியும். இதுல ஒரு சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வணக்கம் நோமாகினர்களே, இன்னைக்கு நம்ம சென்னை லொகேட்டர் கூடிய சாய் துஷாஷா மார்க்கெட்டிங் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியாக பிராண்டடுக்கு ஈக்குவலாக ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க, என்ன மாதிரி ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து டிவி வாங்கணும் இல்லைன்னா பழைய டிவி மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன மாடல் நான் பார்க்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 24 இன்சஸ் பார்க்க போறோம் சார். 24 இன்சஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் HD 1080 பிக்சல் பென் டிரைவ் போட்டுக்கலாம். HDMI இருக்கு, CCTV பர்பஸ்க்கு மானிட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 4,800 ரூபாய், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட. 32 இன்சஸ் சார், 32 இன்சஸ்ல 4 வெரைட்டிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32ல வந்து நார்மல் டிவி, நான் ஸ்மார்ட், அது நம்ம 24 இன்சஸ் மாதிரி IPS பேனல், ஃபுல் HD 1080 பிக்சல்ல ப்ளே ஆகும், HDMI போட்டுருக்கு, CCTV பர்பஸ்க்கு மானிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், பென் டிரைவ் போட்டுக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு, டிஷ்ஷும் போட்டு கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம். அதோட ரேட் பாத்தீங்கன்னா 6,400 ரூபாய், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துறோம். சோ செகண்ட் மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு 32 இன்சஸ்ல ஸ்மார்ட் வந்துரும். சோ ஸ்மார்ட் என்னும் போது உங்களுக்கு யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட் ஸ்டார் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம், பென் டிரைவ் போட்டுக்கலாம், டிஷ் போட்டுக்கலாம், அண்ட் மிராகாஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஃப்ரேம் மாடல். ஃப்ரேம் மாடலோட ரேட் பாத்தீங்கன்னா 7,400 ரூபாய். சோ அடுத்து தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது ஃப்ரேம்லெஸ். ஃப்ரேம்லெஸ் நம்ம போது உங்களுக்கு H2H பேனல் வந்து கிளீனா தெரியும். இதுல ஒரு சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். அது 7,400 ரூபாய், இது 7,600 ரூபாய். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஃபோர்த் மாடல் வந்து 32 இன்சஸ்ல வாய்ஸ் ரிமோட். வாய்ஸ் ரிமோட் நம்ம போது நம்ம வாய்ஸ்ல வந்து எல்லா சர்ச் பண்ணிக்கலாம். அதோட ரேட் வந்து 9,000 ரூபீஸ். இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க எல்லா ரேட்ஸும் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ரேட்ஸ். வெறும் சர்வீஸ் வாரண்டி மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட வந்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் வாரண்டி கொடுக்கறோம். 3 இயர் சர்வீஸ் வாரண்டி இருக்கு, 6 மந்த்ஸ் ரீப்ளேஸ்மென்ட், 2.5 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு, 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட், 2 இயர் சர்வீஸ் இருக்கு. மொத்தம் 3 இயர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டினும் இருக்கு. 3 வருஷத்துக்கு பின்ன நமக்கும் மத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸ் வேணும்ல. நம்ம ஒரு manufacturer-ஆ இருந்துட்டு நம்ம வந்து மத்தவங்க கொடுக்கற மாதிரி கொடுக்க கூடாது இல்ல. அதனால மொத்தம் 3 வருஷத்துக்கு நம்ம ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கூட இருக்கு. சோ வாரண்டிஸ் கேத்த மாதிரி ரேட்ஸ் டிஃபர் ஆகும். இன்னைக்கு நம்ம சொல்றதெல்லாம் 3 இயர் சர்வீஸ் வாரண்டி. மத்த வாரண்டிஸ்க்கு நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே மத்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. CS ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டினா என்ன விஷயனாலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா? டிவியே மாத்தி கொடுத்துருவோம் நம்ம. ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட பிராண்ட் மேல இருக்க அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு காம்போனன்ட்ஸ். நம்ம தேடி 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 எடுக்கிறோம். எல்லாமே A+ கிரேட் குவாலிட்டியில இருக்கிற காம்போனன்ட்ஸ் தான் நம்ம எடுத்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டியா நம்ம பண்ணும் போது நம்ம நம்பிக்கையா கொடுக்கலாம். இன்னொன்னு, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறதுனால எப்பவுமே நம்ம கிட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கும். நம்ம தைரியமா நம்ம வந்து அந்த ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டின்றதை நம்ம கொடுக்கலாம். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க சார். சோ நெக்ஸ்ட் என்ன மாடல்? சோ நெக்ஸ்ட் வந்து 40 இன்சஸ். சோ 40 இன்சஸ் பாத்தீங்கன்னா 4 மாடல் வச்சிருக்கோம், 32 மாதிரியே. சோ இதுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃப்ரேம். ப்ரோ ஃப்ரேம்னா நாலா பக்கமும் இந்த ஃப்ரேம் வந்துரும். ஃபுல் HD 1080 பிக்சல். உங்களுக்கு இதுலயும் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் எல்லாமே வந்துரும். உங்களுக்கு 32ல இருந்து நம்ம வந்து 30 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறோம் சார். ரெண்டு பக்கமும் 15 வாட் ஸ்பீக்கர் கொடுத்து நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா
தான் இருக்கும். நார்மலா நம்ம எல்லா பிராண்டுக்கு போனீங்கனாலும் 22 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அவங்க சவுண்ட் பார்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நமக்கு அப்படி அவசியம் கிடையாது, நம்ம இருக்கிறதுல நல்ல ஒரு வால்யூம் வந்து நம்ம கொடுக்கணும் டிவிலன்றதுனால 30 வாட் ஸ்பீக்கர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,900 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட. அடுத்தது வந்து இதுலயே வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல். சோ ஃப்ரேம்லெஸ் மாடல் இதுக்கும் அதுக்கும் என்னன்னா, இப்ப 32க்குலாம் 200 ரூபாய் சொன்னேன்ல, 40க்கு வந்து வெறும் 500 ரூபாய் தான், வெறும் 500 தான் டிஃபரன்ஸ். 40லயே வந்து ஃப்ரேம்லெஸ் மாடல் பாத்தீங்கன்னா 11,400. சோ அடுத்தது தேர்ட் மாடல் பாத்தீங்கன்னா 40ல ஃப்ரேம்ல வாய்ஸ் ரிமோட். வாய்ஸ் ரிமோட்னும் போது உங்களுக்கு 11,900 வருங்க சார். அதுலயே வந்து ஃப்ரேம்லெஸ் ஃபோர்த் மாடல் வந்து ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட், அதுக்கும் 500 தான் டிஃபரன்ஸ், 12,400 வாய்ஸ் ஓட வந்துருவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து 43 இன்சஸ். 43 இன்சஸ்ல நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் நம்ம. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் HD 1080 பிக்சல்ல IPS பேனலோட வந்துரும். 43ல எல்லாமே ஃப்ரேம்லெஸ் மாடல் உங்களுக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 13,800 ரூபாய் உங்களுக்கு 43 ஃப்ரேம்லெஸ் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து கிடைச்சிரும். இதுலயும் வந்து 30 வாட் ஸ்பீக்கரோட இருக்கு. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ஃபுல் HD IPS பேனலோட 30 வாட் ஸ்பீக்கரோட வாய்ஸ் ரிமோட் வந்துரும் உங்களுக்கு. சோ வாய்ஸ் ரிமோட் மாடல் பாத்தீங்கன்னா 15,100 ரூபாய். தேர்ட் மாடல் வந்து உங்களுக்கு IPS பேனல்ல 4K 4Kன்னும்போது 2160 பிக்சல்ல வந்து பிளே ஆகும். உங்களுக்கு பென்டிரைவ்லயே நீங்க 2160 பிக்சல் போட்டு செக் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம். சோ அதோட ரேட் பாத்தீங்கன்னா 15,700 ரூபாய். கடைசி ஃபைனல் மாடல் பாத்தீங்கன்னா OLED பேனல்னு சொல்லுவோம். சோ OLED பேனல்ல 4K வாய்ஸ் ரிமோட்டோட வந்துரும் உங்களுக்கு. அதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 16,800 ரூபாய். என்னங்க சொல்றீங்க, OLED 16,800 ரூபாய் சார் உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வந்துருது. OLED எல்லாம் மினிமம் 30,000 அமைச்சிடுவாங்க. ரேட்ஸும் வந்து தெரிஞ்சிடும், என்ன வாரண்டியில எடுத்தா என்ன ரேட்ஸ், என்ன அவங்களுக்கு என்ன வாரண்டியில எடுக்கலாம், இல்ல என்ன ரேட்ல அவங்களுக்கு என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்றத பார்த்துட்டு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஷாப்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 50 இன்சஸ். இதுவும் வந்து OLED பேனல், 4K வித் இன்பில்ட் சவுண்ட் பார். சவுண்ட் பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 வாட் ஸ்பீக்கர். அதுலாம் 30 சொன்னேன், 50ல இருந்து உங்களுக்கு 35 வாட் ஸ்பீக்கர் வந்துடும் வாய்ஸ் ரிமோட்டோட. இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 23,000 ரூபாய். 23,000 ரூபாய்க்கு 50 இன்ச் டிவி நம்ம ஷாப்ல எடுத்துக்கலாம். இதுவும் 3 இயர் சர்வீஸ் வாரண்டியோட. ஓகே, சோ இதுக்கு அந்த எல்லா வாரண்டி டம்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்குங்க சார். நெக்ஸ்ட் என்ன, சோ நெக்ஸ்ட் 55 இன்சஸ். 55 இன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி OLED 4K வித் 35 வாட் ஸ்பீக்கர் வாய்ஸ் ரிமோட்டோட. அதுக்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது, வெறும் 3,000 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். இது 26,000 ரூபாய், வெறும் 3,000 கொடுத்து இது வாங்கிக்கலாம். ஆமா, 26,000 ரூபாய். அது 23,000 ரூபாய் 50 இன்சஸ், 55 இன்சஸ் 26,000 ரூபாய். இதுல வேரியேஷன் அது மாதிரி இல்ல, அதெல்லாம் இல்ல சார், ஒரே மாடல் சார் 50ல இருந்து. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 75 இன்சஸ் ஹைட்டுக்கு இருக்கு. 75 இன்சஸ் நம்ம 65 இருக்கு, 86 இருக்கு. இங்க மாத்தூர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்த்து எடுக்கிறீங்கன்னா 75 இன்சஸ் வரைக்கும் ரெடியா இருக்கும், நேர்லயே பார்த்து எடுக்கலாம். மத்த ஷோரூம்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 65 வரைக்கும் கம்பல்சரி இருக்கும். 75னா இங்க மாத்தூருக்கு வந்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஊருக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். 75 வெளியில இருந்து இது பண்ணாலும் 86 வரைக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 86ல ஆர்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுக்கறோம். சோ எனக்கு ஸ்பெஷலா வேணும்னா பண்ணி தருவீங்க? ஆமா, நீங்க ப்ரீ புக்கிங் மட்டும் போட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து 1 வீக் டு 10 டேஸ் குள்ள உங்களுக்கு 86 வந்து நம்ம டிஸ்பாட்ச் பண்ணிடலாம். இப்போ 65 வந்து என்ன பிரைஸ்ல? 65 இன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OLED 4K, அதுல வந்து 30 வாட் ஸ்பீக்கர் வந்துரும். சோ ஏன் நீங்க கேக்கலாம், 50 55 எல்லாம் 35 கொடுத்துட்டு 65ல ஏன் 30 வாட்ஸ்னா, ஸ்கிரீன் பெருசா இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு வால்யூம் கொடுத்தோம்னா ஸ்கிரீன் அதிரும். அதனால 30 வாட் ஸ்பீக்கர். 65 இன்சஸ்க்கு பாத்தீங்கன்னா 42,000 வெறும் 42,000க்கு வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்ப 75 அப்ப என்ன பிரைஸ் மேம்? 75 பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய் சார். 80,000 ரூபாய்ங்க சார். ஓகே, சோ 86க்குலாம் நீங்க வந்து நீங்க கால் பண்ணி கேட்டிங்கன்னா மத்த டீடைல்ஸ். சோ இதுவும் OLED பேனல் தான். இதுவும் OLED பேனல், உங்க கிளாரிட்டி பார்த்தாலே தெரியும் சார். மத்த டிவிஸ்க்கு பாக்கும்போது நீங்க லைவா வீடியோல எந்த அளவு தெரியும் தெரியாது, ஆனா லைவா நீங்க பாக்கும்போது அந்த டிவிக்கும் இந்த டிவிக்குமே இந்த மூணுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். சோ OLED ல
இதுல ஷார்ப்னஸ் நல்லா இருக்கும் அண்ட் கலர்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் கலர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே மேம். சோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிவி வந்து பிசினஸா சின்ன கடை வச்சு ஸ்டார்ட் பண்ணறாங்க. சோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சார். ஷாப்பே இல்லாம நிறைய பேர் பண்றாங்க. நிறைய லேடிஸும் வீட்ல இருந்தே படி பண்றாங்க. சோ இதுக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் அதெல்லாம் வந்து பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. சோ முன்பணம் எது தரது? முன்பணம் எதுவும் தேவையில்லை. 1000 டிவி எடுக்கணும், 500 டிவி எடுக்கணும், 100 டிவி எடுக்கணும்லாம் கிடையாது. மினிமம் 6 டிவி, வெறும் 6 டிவி நீங்க எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீலர்ஷிப் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். டீலருக்குன்னு தனியா பிரைஸே இருக்கு. இதோட பிரைஸ் கம்மியா? ஆமா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கஸ்டமர் பிரைஸ். இது இல்லாம டீலருக்கு தனியா செப்பரேட்டா பிரைஸ் இருக்கு. சோ அவங்களுக்கும் வந்து வாரண்டி பேசிஸ்ல மூணு விதமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க டீலர் எடுக்கறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வாரண்டி எல்லாம் செப்பரேட்டா, அவங்களுக்கு செப்பரேட்டா வந்து மூணு டைப் ஆஃப் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஆறு டிவி அதுவும் சரி, இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, வெறும் 6 டிவி நம்ம கிட்ட இருந்து எடுக்க போறீங்கன்னா உங்களோட தமிழன் மார்க்கெட்ன்றது உங்க யூடியூப் சேனல். டிவி ஆன் பண்ணும்போது உங்க சேனல் பேரு. ஆமா, டிவிக்கு மேல ரிமோட்ல பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயுமே உங்க பேர் போட்டு கொடுத்துருவோம். ஓன் பிராண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இப்போ நம்ம சொன்ன பிரைஸ்ல வந்து எப்பயுமே இதே பிரைஸ் தானங்களா இல்ல ஏதாவது மாச்சிங்க? சார் இது பாப்பீங்க, மாசம் மாசம் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்போம். ரேட் ஏதாவது சேஞ்ச் ஆகுது, இப்போ ஆஃபர் ஏதாவது கொடுக்குறோம்னா அந்த டைம்ல ஆஃபர் டைம்ல ரேட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ரேட் மாறுது, பிரைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் நம்ம உடனே வீடியோ போட்டுரும். இந்த ரேட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்குமே இந்த ரேட்ஸ் தான் போயிட்டு இருக்கும். ஓகே மேம். சோ இப்போ ஆர்டர் பண்றாங்கன்னா எத்தனை நாளுங்க உங்களுக்கு கிடைக்கும்? சார் நமக்கு ஷோரூம்ஸ் வந்து 6 இடத்துல இருக்கு. சென்னையில் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கு, தாம்பரம்ல இருக்கு, இங்க மாத்தூர்ல இருக்கு, விழுப்புரம், கோயம்புத்தூர் அண்ட் திருப்பதியில வந்து இருக்கு, ஆந்திரால. சோ யார் வந்து பக்கம் பக்கமா இருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு போய் டைரக்டா எடுத்துக்கலாம். வெளியூர்ல இருந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு 3-4 டேஸ்க்குள்ள கிடைச்சிடும். ஏன்னா நம்ம கையில மட்டும் இல்ல, பார்சல் ஆபீஸ்லயும் இருக்கு. அவங்க எப்போ அனுப்புறாங்க, அவங்களுக்கு வண்டி எப்போ வந்து எடுக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி போடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பார்சல் வந்து 0% டேமேஜஸ் இல்லாம நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். சோ டேமேஜ் ஆனாலும் நம்ம மாத்தி கொடுத்துருவோம். டேமேஜ் ஆனாலும் நம்ம மாத்தி கொடுப்போம். டேமேஜ் இல்லாம நம்ம அனுப்புறோம். எப்படின்னா நமக்கு டிவிக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புறோம். சோ பிளைவுட் வச்சு அனுப்புறதுனால உங்களுக்கு எந்த விதமான டேமேஜஸும் இருக்காது. உங்களுக்கு அதையும் மீறி உங்களுக்கு வீட்டுக்கு பார்சல் வரும்போது அன்பாக்சிங் வீடியோ ஒன்னு எடுத்துக்கோங்க. எடுத்து ஆன் பண்ணி வைக்கிற வரைக்கும் அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கோங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டிவி டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வச்சுட்டு கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்ல இருந்து கிட்டத்தட்ட 86 இன்ச்சஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஓன் மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால ஹோல்சேல் பிரைஸ்லேயே வந்து ரீட்டைலுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரைஸ்லாம் நீங்கள் வேற எங்கேயுமே வந்து வாங்க முடியாது. ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து டிவிக்கு வந்து கொடுக்குறாங்க. கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டடான ஒரு டிவிக்கு கூட நீங்கள் டிவிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் தமிழ் மார்க் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நல்ல வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். நன்றி.